SRMPR Global Railways in December மாதம் 23ஆம் தேதி கயா வாரணாசி ஆகிய நகரங்களுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 தனியார் நிறுவனம் நடத்தும் ஃபார்முலா 4 பந்தயத்திற்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் அது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை தீவுத்திடலை சுற்றி வருகிற 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் தெற்காசியாவில் முதன்முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தப்பட இருக்கிறது. சென்னை மாநகரில் கார் பந்தயத்தை நடத்த தடை விதிக்க கோரி 3 பொதுநல வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தபோது பந்தயத்தை நடத்தும் தனியார் நிறுவனத்திற்காக சாலையில் உள்ள தடுப்புச் சுவர்கள் அகற்றப்பட்டு நல்ல சாலைகளை மறுசீரமைப்பதற்காக பொதுமக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக மனுதாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மரங்களும் வெட்டப்படுவதாக மனுதாரர் குற்றச்சாட்டை முன்வைத்த போது இதற்கு ஆதாரங்கள் ஏதும் உள்ளதா என நீதிபதிகள் வினா தொடுத்தனர். மேலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பந்தயத்தை நடத்தாத போது தனியார் அமைப்பு நடத்தும் பந்தயத்திற்கு ஏன் இவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் பந்தயம் நடத்துவதால் அரசு ஈட்டும் வருமானம் குறித்த விவரங்கள் உள்ளனவா ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளனவா என வினவினர். அதற்கு ஐபிஎல் போட்டி நடத்தப்படும் நடைமுறையில்தான் கார் பந்தயமும் நடத்தப்படுகிறது எனவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கும் என்றும் அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. இதையடுத்து அரசுக்கும் பந்தய ஏற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்தனா்.